காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் உயிரிழந்த இரண்டு தமிழக வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நேற்று தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தார்கள். இந்த தாக்குதலில் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மற்றும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரன் ஆகிய இரண்டு வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்ததை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்த தாக்குதலுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் மற்றும் அனுதாபத்தையும் கூறியிருக்கிறார். உயிரிழந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் சுப்பிரமணியன் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோர் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்கவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.